வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினா, ஆப்வியஸ்லி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் அட் கேப் டவுன், அதோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சம்மடி வாங்கிட்டாங்க, ஸோ செகண்ட் டெஸ்ட் திருப்பி கொடுப்பாங்களா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பேக் மேட்சஸ்லாம் நிறைய இந்தியா பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஸ்திரேலியாவில் பண்ணி பார்த்துருக்கோம், இங்கிலாண்டில் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணுவாங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமை நம்பி தான் ஆகணும், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அது வேறு விஷயம். ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன், சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், அண்ட் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கும்? ஸோ டெஃபினட்டாக கேப் டவுன் பிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிச்சாக தான் இருக்கும், ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாட முடியாது. ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா சின்னதாக ஒரு நிகழ் இருந்தது அவருக்கு, இன்ஜுரி கன்சர்ன், அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பிளேயிங் லெவனுக்குள்ளே வராரு நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ ஆப்வியஸ்லி அஸ்வினை தான் அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் பிரசித் கிருஷ்ணா ரொம்பவே புவரான ஒரு டெபியூட் அவருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ செகண்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல, ரொம்பவே கஷ்டம். ஐ திங்க் அவிஷ்கான் வந்து ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேர் ஏன் அவிஷ்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்டும் வச்சிருக்காரு, ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக் மேட்சஸ்லாம். அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டாக இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஏ சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டு இருக்கு அந்த அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்சஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கான் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஃபார்ம் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க, விச் இஸ் வெரி ஃபேர். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி இந்தியா ரொம்ப யோசிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே பண்ணியிருக்கலாம், பட் அவர் அங்கே இந்தியா ஏக்கு விளாட்னதுனால இது ஒரு வைஸ் டிசிஷன் தான் இந்த செலெக்ஷன். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ ஒரே மேட்ச்ல அவ்வளோதான் முடிச்சிட்டிங்களா, அவர் கதையை கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் ஒன்று இருக்கலாம்னு சொல்லுவீங்க. பட் ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிச்சு, இஸ் நாட் ரெடி ஃபார் தி டெஸ்ட் மேட்சஸ். இதே மாதிரி தான் உனட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 2006 நினைக்கிறேன், எஸ் ரொம்ப யங் பாய், ஒரு 19 இயர்ஸோ 20 இயர்ஸோ தான் அவருக்கு. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் டெபியூட் பண்ணார், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக போட்டார். ஆக்சுவலாக அந்த மேட்ச்ல ரொம்ப புவராக, அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கே ரெடியே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கூட்டின்னு வந்துட்டாங்க. அவர் பெருசாக ரஞ்சி டிராஃபியாக போகலாம்ல, ஸோ எப்படி போடுறதுன்னு இந்த கண்டிஷன்ஸில், ஏன்னா பவுன்ஸ் இருக்குது, ஸ்விங் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் எப்படி போடுறதுன்னு தெரியல, இது மாதிரி எராட்டிக்காக போட்டார். அதே மாதிரி தான் பிரசித் கிருஷ்ணாவும் தெரிஞ்சுது, அவ்வளோ ஹைட்டு எல்லாமே எல்லா அட்வான்டேஜும் கையில் இருக்குது, பட் ரொம்ப எராட்டிக்காக போலிங் போட்டார். லிட்ரலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிட்டாங்க, அவருக்கு எந்த ஐடியாஸும் இல்லை எப்படி கம்பேக் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் நாட் ரெடி, மேபி இன்னும் ஒரு நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் விளாடணும். ஸோ அவிஷ்கான் உள்ள வருது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ வெரி டீசென்ட் ஆப்ஷன், ஏன்னா அவர் ரீசென்ட் டைம்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அந்த அளவுக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது பேட்டிங்கில், எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது, பண்ணவும் கூடாது. ஏன்னா ஒரே டெஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் பொறுத்தவரைக்கும் நம்ம பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை, போலிங் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிரசித் கிருஷ்ணா கிளியராக தெரிஞ்சது அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ், பட் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக அந்த குயிக் ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா டெஃபினட்டாக அந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்க, ஏன்னா ஆஸ் எ கேப்டனாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷரில் இருக்காரு இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஃபார்மெட்டில், அதுவும் பேட்டிங் ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். அண்ட் சுப்னம் கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார், டபால் டபால் டபால்னு ஒரு 5-4 அடிச்சாரு, பட் அக்ரெசிவாக விளாடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெயிட் பாலை தேவலமாக அக்ராஸ்ல அடி அவுட் ஆனார். சில விஷயங்கள் என்ன சுப்னம் கில் தெரிஞ்சுக்கணும்னா, இது டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால கண்டிப்பாக டைம் எடுத்துக்கலாம். வேற எக்ஸாம்பிள் விராட் கோலியை பார்த்து கத்துக்கலாம், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செட்டான அக்ரெசிவ் ஷாட்ஸ் விளாடுவார், பட் இனிஷியலாக டெஃபினட்டாக அவர் வந்து கொஞ்சம் போலர்ஸ்க்கு அந்த ஒரு மெரிட் ஆஃப் த பால் கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து விளாடுவார். ஸோ அதை தான் வந்து சுப்னம் கில் பண்ணணும், அடிக்க வேண்டிய பால் அடிச்சா போதும், எல்லா பாலும் நம்ம அட்டாக் பண்ணணும் அவசியம் இல்லை, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும், எல்லா பால் அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமே கிடையாது. ஹோப்ஃபுல்லி கில் நல்லா வருவாருன்னு நினைக்கிறேன் கேப் டவுன் மேட்ச்ல, எனக்கு என்ன தோணுது பர்சனலாக தோணுது கில் நல்லா வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த ஒரு பெருசாக சேஞ்சஸும் இருக்காது, ஸ்ரேயா சையர்கிட்ட வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் டிபேக்கில் பார்க்கும்போது கோலி எஸ் டு எக்ஸ்டென்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ராகுல் சூப்பராக விளாட்னாரு, கோலி ராகுலை தவிர வேறு எதுவுமே எந்த பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை நினச்சாலே ஐயோ எப்பரா விளாட போகிறாங்க சர்வே போவாங்களான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக டஃப்பான ஆப்போசிஷன் போலிங் இருக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்து, அவ்வளோ ஈஸியாக இருந்தாது. எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கெரால் கோச் இன்ஜுரி ஆயிட்டாரு, பட் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ண ஒரு சூப்பர் போலர் வச்சிருக்காங்க, எஸ் என்கிடி இருக்காரு. ஸோ என்கிடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு ஹோம் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சரியான ரெக்கார்டு, அதுவும் இந்தியாவோட பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டால் லெஃப்ட் ஹேண்டர், அந்த ஒரு மாதிரி டஃப் லென்த் அடிப்பார், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் மைட் பிளே ஒன் ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ், ஏன்னா பிச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் கிரீனிஷ் பிஞ்சாக இருந்தாலும், பட் கம்பேரிட்டிவ்லி போன டெஸ்ட் மேட்ச்க்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
ஏன்னா செஞ்சுரியன் விக்கெட் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட் போலர்ஸ். இங்கே மேபி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லைட்டாக அந்த ரஃபை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தெம்பாபவமும் ஆல்ரெடி இன்ஜூர், ஸோ அப்படின்ற ஒரு வகையில் அஞ்சு போலர் வச்சு போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நாலு போலர் வச்சு தான் போனாங்க. தே மைட் ஆட் கேசவ் மகாராஜ் அந்த பிளேயிங் லெவனில், ஏன்னா நம்பர் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மார்க்கோ ஆன்சன் ஆல்ரெடி செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு, 85 வேறு அடித்தார் லாஸ்ட் மேட்ச். ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டராக நம்பி கண்டிப்பாக இறங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் இந்தியா பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டூ சேஞ்சஸ் டெஃபினட்டாக இருக்குது, ஏன்னா ஜடேஜா கன்ஃபார்மாக உள்ளே வராரு. ஸோ அவிஷ்கானா இல்லை முகேஷ் குமாரா அப்படின்றதான் வந்து பேச்சு. எனக்கு தெரிஞ்சு அவிஷ்கான் ஒரு ஃபார்மில் இருக்காருன்னும் போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஒரு சென்சிபிள் ஆப்ஷனாக தோணும். ஸோ எஸ், ஸோ இந்தியாவோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் இருக்குங்க, எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் வந்து எல்லா பிளேயர்ஸும் எடுத்துக்கணுன்றது என்னோட ஒரு ஃபீல். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி அண்ட் கே எல் ராகுல் டெஃபினட்டாக சர்வே ஆவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். ஓப்பனிங்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும். ஒரு 70 ஒரு 80 இல்லை ஒரு 60 மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஸ்டார்ட் கிடச்சா இந்தியா ஒரு 300 ரன்ஸ் மேலே இந்த மாதிரி சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஏன்னா 300 மேலே அடித்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆப்போனண்ட்டை வந்து கிட்டத்தட்ட 1-300 இல்லை அது கீழே ஆல் அவுட் ஆக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாண்டிங்கன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் விளாட்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சவுத் ஆஃப்ரிக்காவில். அண்ட் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பண்ணணும். அண்ட் டெஃபினட்டாக லைக் போலிங் பெட்டராக பண்ணுமா பேட்டிங் பெட்டராக பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய வீக்னஸாக தான் அமைஞ்சுது லாஸ்ட் மேட்ச். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் தவிர எல்லா பேட்ஸ்மேனுமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறாங்க. போலிங் பொறுத்தவரைக்கும் பும்ரா தவிர வேறு யாருமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவே இல்லை. ஈவன் சிராஜ் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ எஃபெக்டிவாக இருந்தார், ஒரு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தார். பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணார். அண்ட் சர்துல் தாக்கூர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டால் தான் இந்தியா வின் பண்ண முடியும். அவரும் இந்த மாதிரி வாரி வழங்கல் திருப்பி வழங்கிட்டே இருந்தார்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அவிஷ்கான் பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சில வீடியோஸ் சொல்லியிருப்பேன், அவர் வந்து இட்ஸ் நாட் அ T20 மெட்டீரியல் டு சம் எக்ஸ்டெண்ட் அவர் ஓடியை விளாடலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் சூட்டபிளான ஒரு பிளேயர், ஏன்னா நிறைய மேட்சஸ் மும்பைக்கு விளையாடிருக்காரு டொமஸ்டிக்ல. அட் த சேம் டைம் அவரோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்ட் லென்த் அந்த சவுத் ஆப்ரிக்கால அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹார்ட் லென்த் இருக்கும். அண்ட் மோரோவர் பிரசித் கிருஷ்ணா விட கொஞ்சம் பேஸ் போடுவார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா பிரசித் கிருஷ்ணா அயர்லாந்து சீரீஸ்ல அந்த அளவுக்கு ஒரு பேஸ் போட்டார், 140-142. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப ராவா தெரிஞ்சாரு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கோட்டை விட்டாரு. அவன் வந்து தவம் கிடக்கான், ஹோப்ஃபுல்லி அதை தான் அவிஷ்கான் கிடைச்சதுன்னா பண்ணுவாரு. இல்ல முகேஷ் குமார் கிடைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி சிமிலர் போலர், ஷமியை நான் கம்பேர் பண்ண வரல. பட் எப்படி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரோ இவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி போலர் தான். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் யார் 11ல ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.